Hey guys, ஸோ இன்றைக்கி என்ன எஃப்ஐஆர் பார்த்தீங்க அப்படின்னா, ஒருத்தர் லாரி ஓட்டிகிட்டு போகிறாரு. ஓட்டிகிட்டு போகும்போது ரொம்ப நாள் லீவே இல்லாமல் வண்டி ஓட்டினால் தூக்க கலக்கத்தில் என்ன பண்ணிடுறாரு, வண்டியை வந்து எங்கேயோ விட்டுறாரு. அதனால் ஆக்சிடெண்ட் ஆயிடுது. யார் மேலேயும் மோதலை, வண்டி மட்டும் எங்கிட்ட போய் விழுந்துருச்சு. அவருக்கு பேக் போனில் அடி. ஸோ மேபி இன்சூரன்ஸ் ஏதோ கிளைம் பண்ணுவாரா என்னன்னு தெரியல. ஸோ அவரே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து அவர் மேலேயே கம்ப்ளைண்ட் போட்டிருக்காங்க. ரெண்டு செக்ஷனில் எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காருங்கிறது பார்த்திங்க அப்படின்னா, பழனியிலேருந்து வராராம். பழனியிலிருந்து திண்டுக்கல் டு மதுரை செல்லும் ரோட்டில் வடக்கு இருந்து தெற்கு நோக்கி அதிகாலை சுமார் 1:30 மணி அளவில் பஞ்சம்பட்டி கிராமத்தில் அருகில் ஓட்டி கொண்டு வந்தபோது தொடர்ந்து லீவ் இல்லாமல் வண்டி ஓட்டி வந்த கலைப்பினால் தூங்கிவிட்டதால் கட்டுப்பாட்டினை இழந்து கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டது. அதனால் எனக்கு முதுகு தண்டில் பலத்த காயம் ஏற்பட்டது. விபத்தினால் காயப்பட்ட என்னை அக்கம் பக்கத்தினர் ஜிஹெச்சில் சேர்த்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து டிஸ்சார்ஜ் ஆனதுக்கப்புறம் அவரே வந்து கம்ப்ளைண்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறார். என்ன செக்ஷனில் அப்படின்னா 279-337. இப்போ இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுவாங்கிறனால ஒரு எஃப்ஐஆர் மாதிரி அவங்களே ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறாங்க போல இருக்குது. ஸோ இதுக்கு ஆக்சுவலாக ஃபைன் வந்து மேபி 500,000 அந்த மாதிரி பே பண்ணியிருப்பாங்க. ஸோ இன்றைக்கி இந்த எஃப்ஐஆர். ஸோ நாளைக்கு இன்னொரு எஃப்ஐஆர் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.